நிர்ணயம் செய்யப்பட்ட விலையை விட ஒரு கோட்டருக்கு 30 ரூபாய் அதிகமாக விற்பதை தட்டி கேட்ட இளைஞரை சட்டவிரோத சந்துக்கடை கும்பல் வெட்டி கொன்ற சம்பவம் சேலத்தில் நடந்திருக்கிறது. குற்றவாளிகள் 8 பேர். சிக்கியது எப்படி? ஒரு குவார்ட்டர் பாட்டிலுக்கு 30 ரூபாய் அதிகம் கேட்டதற்காக அடித்து கொல்லப்பட்ட இளைஞர் சதீஷ். இவர் 29 வயதே ஆன இவரது படுகொலையில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டவர், அவரது மனைவி உள்ளிட்ட 8 பேர் கைதாகியுள்ளனர். சதீஷ் எப்படி கொலை செய்யப்பட்டார்? சேலம் அம்மாப்பேட்டை அருகில் உள்ள உடையாப்பட்டி கக்கன் காலனியைச் சேர்ந்தவர் சதீஷ். 29 வயதான சதீஷ் டிப்ளமோ படித்துவிட்டு மும்பையில் பணியாற்றி வந்தார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சேலம் வந்தவர் இங்கேயே லாரி கிளீனராக வேலை பார்க்க தொடங்கினார். மது அருந்தும் பழக்கம் உள்ள சதீஷ் புதன் இரவு 11 மணி அளவில் உடையாப்பட்டியில் தனது வீட்டிற்கு எதிர் வீட்டில் சட்டவிரோத விற்பனையில் ஈடுபட்டு வந்த திலீப்பிடம் மதுபாட்டில் வாங்க சென்றார். குவார்ட்டர் பாட்டில் 130 ரூபாய் என திலீப் கூறியுள்ளார். தன்னிடம் 100 ரூபாய் தான் இருப்பதாகவும் மறுநாள் மீதி தருவதாகவும் கூறியிருக்கிறார் சதீஷ். இது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது திலீப் மற்றும் அவரது மனைவி தேவி உள்ளிட்ட பலர் சேர்ந்து சதீஷை அடித்து நொறுக்கியுள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பி எதிரில் உள்ள தனது வீட்டில் ஒளிந்துள்ளார் சதீஷ். அங்கும் நுழைந்த மதுக்கடை கும்பல் சதீஷ் மற்றும் அவரது பெற்றோரை கடுமையாக தாக்கியுள்ளது. இதில் சதீஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரது பெற்றோர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த பகுதியில் வீடுகளில் நடத்தப்படும் சந்துக்கடைகள் என்ற சட்டவிரோத மது விற்பனையில் போலீசார் நடவடிக்கை எடுக்காததுதான் இந்த படுகொலைக்கு காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றனர் உள்ளூர் பொதுமக்கள். பையன் வந்து குடிப்பாங்க சார், நல்லவன், யாருக்கும் வம்புக்கு போக மாட்டான், கெட்டத்துக்கு போவ, யாரு வம்புக்கும் போக மாட்டான், அவன் பாட்டில குடிப்பான், அவன் பாட்டில பேசுறான். காசு பத்தலன்னு 30 ரூபா 100 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கணும், 30 ரூபா இல்ல காலையில் தரேன்னு அந்த 30 ரூபா கோஷம் அந்த பொம்பளை 10 பேத்த கூட்டிட்டு வந்து ஒரு கோயில்ல மாறிய கோயில்ல உங்களுக்கு தெரியாதவங்க கூட கோயில ஏறி அடிச்சிருக்கிறானுங்க. கோயில் அடிச்சிட்டு இல்லாம அந்த கடைகிட்ட அடிச்சிருக்கிறானாங்க. கடைகிட்ட அடிச்சிட்டு இல்லாம வீதியில அடிச்சிட்டு இல்லாம வீட்டுல பூந்து அடிச்சு கழுத்தை பிடிச்சி இந்த ரத்தம் வந்துட்டு ஆம்புலன்ஸ் வந்து தீடு போய் அங்க ரோட்லயே நிறுத்தி மூச்சு டாக்டர் அழுத்தி பாக்குறாங்க. ஒண்ணும் முடியல, இங்கே முடிஞ்சு போச்சு. ஒரு குவாண்டர் வாங்குறதுக்கோசம் 30 ரூபா காசு இல்லைன்னதுக்கு 15 பேர் வந்து நொறுக்கி போட்டானுங்க. அவங்க எங்க அண்ணனும் இல்ல, எங்க அப்பாவும் இல்ல, நாங்க அண்ணாவே தான். இதுக்கு மேல இந்த சந்துக்கடையெல்லாம் ஒரு ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட். அவனுக்கு 15 பேத்தி சும்மாவே விடக்கூடாது. அந்த பொம்பளைக்கு அவளுக்கு தூக்கு தண்டனையே தரணும். 15 பேர் வந்து ஒரு ஆள் நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி போட்டான், கழுத்துலயே அடிச்சு மரம் காட்டு போய் இங்கேயே செத்து போயிட்டான். செத்து போய் தான் ஆஸ்பத்திரிக்கே தூக்கிட்டு போனோம். வந்தான் இப்ப பணத்தை எடுத்து விட்டாங்க. இந்த 30 ரூபா காசு தான் சார், வெறும் 30 ரூபா. இந்த 30 ரூபா காசுக்கு இப்போ உயிரை எடுத்து விட்டாங்க. மீண்டும் இந்த பிரச்சனை வர அவன் உயிர் எங்களுக்கு வராதுங்க சார். இனிமேட்டு எங்கள் ஊர் கக்கங்காலனுக்கு எந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம், அவனை தூக்குத்தண்டில் போடணும். அந்த ஓட்டை வித்து கட்டணுனால அவளையும் தூக்குத்தண்டில் போடணும். 30 ரூபா காசுக்காக எல்லாம் முடிஞ்சு போச்சு. சாராயம் வீதிக்கு விற்கிறாங்க. 15-12 வயசு பையன் சாராயம் குடிக்கிறான். காவல்துறை வர்றாங்க, காசை வாங்குறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க, எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி ஊர் கட்டுப்பாடு வரும்? சின்ன பசங்களாம் குடிக்கிறாங்க சார். இதோட 2-3 பேர் சேர்த்து போயிட்டாங்க ஊர்ல. இதனால எங்களுக்கு எந்த நல்ல இது பண்ணி கொடுக்க சொல்லுங்க. சதீஷ் படுகொலை வழக்கில் திலீப், அவரது மனைவி தேவி, நண்பர்கள் ரமேஷ், சக்திவேல், அருள்மணி, சுரேஷ், பிரகாசம் மற்றும் 17 வயது சிறுவர் என 8 பேர் கைதாகியுள்ளனர். சிறுவனை கூர்நோக்கு இல்லத்திற்கு போலீசார் அனுப்பியுள்ளனர்.
சதீஷ் படுகொலை சம்பவம் சேலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.